வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். பல மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அது மட்டும் தானா? அதாவது இனி பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் போடுவாங்க, அது மட்டும் தானா? இல்லை, நாளையிலிருந்து அதாவது April 26, 2021 அன்றிலிருந்து புதிய விதிமுறைகளோட கட்டுப்பாடுகளோட ஊரடங்கு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்லிட்டு இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். அதாவது என்ன ஷாப்ஸ்லாம் போகலாம், எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இதில் ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது, நிறைய விஷயங்கள், அதாவது கோவிலாக இருக்கட்டும், வெளியே பார்த்தீங்கன்னா பார்க்கு, பீச்சு, தியேட்டர், அதாவது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற இடமா இருக்கட்டும், வழிபடுற இடமா இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. ஆனால் மக்களுடைய உயிரை கொள்கிற குடி, அந்த ஒயின் ஷாப் மட்டும் மூட மாட்டுறாங்க, ஏன் தெரியல. ஒருவேளை அந்த ஒயின் ஷாப் மூடி இருக்காங்களோ, இந்த நியூஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கோ என்னவோ தெரியல, ஒயின் ஷாப்புக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் போடல. அப்படியே கட்டுப்பாடு போட்டாலும் இத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் போடல. அந்த பாட்டில்லையே எழுதியிருக்கும், குடி குடியை கெடுக்கும், குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு. குடி பார்த்தீங்கன்னா அதை குடிக்கிற அவங்களோட வீட்டுக்கு தான் கேடே தவிர நாட்டுக்கு கேடு இல்லை, ஏன்னா நாட்டுக்கு அதுலேருந்து வருமானம் வருது. சரி, நாம் புதுசாக போட்ட கட்டுப்பாடுகள் என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மங்களகரமாக கோவிலுக்கு போயிட்டு ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. ஸோ நாமளும் கோவிலேருந்தே ஆரம்பிக்கலாம். கோவிலில் பார்த்தோன்னா இனி மக்கள் வந்து வழிபட முடியாது, அதாவது நாளையிலேருந்து கோவிலுக்கு யாரும் போக முடியாது. ஆனால் கோவிலில் நடக்கிற பூஜைகள்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்க ஊழியர்களை வைத்து அந்த பூஜைகள் தினந்தோறும் நடக்கும், மக்கள் வந்து கோவிலுக்கு போக முடியாது. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா மக்களாக இல்லை, அந்த பூக்கடைலாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் தான். இருந்தாலும் நமக்கு உயிர் முக்கியம்ல, ஸோ கோவிலுக்கு இனி மக்கள் போக முடியாது. அதுக்கடுத்தது டீ ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், அதாவது ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, உணவகங்கள், ஸோ இது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே போயிட்டு நாம் அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது, அங்கேருந்து பார்சல் தான் வாங்கிட்டு வருமே தவிர, ஸோ அங்கே உட்காந்து இன்னிலேருந்து சாப்பிட முடியாது. அதாவது இனி மீன்ஸ் நாளிலேருந்து சாப்பிட முடியாது, இன்றைக்கி தான் ஃபுல் லாக்டவுனில், இன்றைக்கி கடையும் இருக்காது, வெளியும் போகவும் முடியாது. அதுக்கடுத்தது பெரிய பெரிய கடைகள், ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே டோட்டலாக க்ளோஸ்டு. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்களே அவங்க எல்லாருமே கட்டாயம் இ பாஸ் எடுத்து வரணும். அதாவது புதுச்சேரி இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, அதுக்கு நம்ம நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் போகிறோம்ல, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சிவகாசி, இந்தமாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா இ பாஸ் தேவையில்லை. புதுச்சேரியை தவிர்த்து வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது வெளி நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு, இல்லை வெளி மாநிலங்கள், ஸோ அங்கேருந்து வரவங்க கட்டாயம் இ பாஸ் எடுத்துருக்கணும். அடுத்து சலூன், ஸ்பா, பியூட்டி பார்லர், இது எல்லாமே டோட்டலாக க்ளோஸ்டு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா முடியும், நாம் எப்போ போய் முடிய வெட்டுவோம் தெரியல. சில பேர் முடி வெட்டலாம் கூட பரவாயில்ல, சில பேரால் பியூட்டி பார்லர் போகாமல் இருக்கவே முடியாது சில பேர். ஸோ அதெல்லாம் எப்போ நடக்கும்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் முறையாக பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்களுக்கு மட்டும் வெளியே போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு, ஸோ அதை வாங்கிட்டு வந்தால் கொரோனா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும், வந்துச்சுன்னா திரும்பவும் பழையபடி எல்லாமே ஓப்பன் பண்ணிருவாங்க. அடுத்து திருமண நிகழ்ச்சிகள், இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே 50 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சொல்லிட்டு புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் சில பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, என் நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு போன மாதமே, அவருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மேரேஜ். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார், கஷ்டப்பட்டு செலவு பண்ணி லட்ச லட்சமாக செலவு பண்ணி பண்ணுறோம், திடீர்னு ஏதாவது கட்டுப்பாடுகள் போட்டு போகிறாங்க சொல்லிட்டு இருந்தார். சொன்ன மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 பேர் சொன்னாங்க, இப்போ அதை குறைச்சி 50 பேராக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் திருமணம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஒருவர் வாழ்க்கையில் இறுதியாக நடக்கிற இறுதி ஊர்வலம், அந்த இறுதி ஊர்வலத்துக்கு 25 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்ல வேலை 25 பேராக சொல்லியிருக்காங்களே. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொரோனா அதிகமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் போகணும், அந்த ஒருத்தரும் யாருன்னா இருந்து போயிருக்கார்ல அவர் தான் சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வராமல் இருக்கணும்னா நாம் சேஃபாக இருந்து கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து வாடகை டாக்ஸி, ஆட்டோலாம் புக் பண்ணி போகிறோம்ல, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதாவது காரில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உட்பட மொத்தம் 4 பேர் பார்த்தீங்கன்னா போகலாம், ஓட்டுநர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை ட்ராவல் பண்ணவங்க 3 பேர், மொத்தம் 4 பேர் போகலாம். ஆட்டோவில் மொத்தம் ஓட்டுநரையும் சேர்த்து மொத்தம் 3 பேர் தான் போகணும், ஓட்டுநர் ஒருத்தர், 2 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ட்ராவல் பண்ணலாம், மொத்தம் 3 பேர் போகலாம். ஸோ இந்த கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடு, இது ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே போனால் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும். ஸோ மாஸ்க் அணிந்து செல்கிறதும் செல்லாதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம போட்டுட்டு போனால் நம்ம உயிர் சேவ் ஆகும், அது போடாமல் போனால் நம்ம உயிர் தான் போகும். ஜிம்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு, அதாவது நிறைய பேர் வந்து பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சில பேர் உடம்பை குறைக்கணும், சில பேர் உடம்பை ஏற்றணும்னு சொல்லிட்டு ஜிம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஜிம் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடலை ஃபிட்டாக வச்சுக்கங்க. ஆரோக்கியமாக இருந்தால் கட்டாயம் இந்த கொரோனாவை நம்ம வெல்லலாம். அடுத்து முக்கியமான ஒன்று, அத்தியாவசிய பொருள், காய்கறி கடை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மளிகை சாமான் இந்த பொருட்கள்லாம் வாங்கணும்ல, இந்த கடைகள்லாம் கட்டாயம் இயங்கும். ஆனால் இந்த கடைகள்லாம் இந்த பெரிய பெரிய மால்ஸ் அது உள்ளே இருக்கும்ல, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நிறைய பார்த்தீங்கன்னா க்ளோசரிஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இயங்காது. செப்பரேட்டாக வச்சுருக்காங்களே காய்கறி கடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்களே, அந்த கடைகள்லாம் இயங்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கடை சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலலாம் ஏசிலாம் வந்து சுத்தமாக போடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் 50% மக்கள் தான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொருட்கள் காய்கறி எல்லாமே வாங்க முடியும். ஸோ பேலன்ஸ் இருக்கணும், அவங்க எப்போ வெளியே வராங்களோ அதன் பிறகு தான் போக முடியும். போன வருஷம் பண்ணோம்ல, ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். 50%னா இப்போ ஒரு கடவுளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பேர் போகலாம், சில கடையில் வந்து 10 பேர் போகலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஐடி பிபிஓஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் குறைந்தது 50% பேர் வீட்டில் தான் வேலை செய்யணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 50% பேர் வந்து அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து கட்டாயம் 50% பேர் வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100% பேர் வீட்டில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறதால யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வச்சிருக்கவங்க தான் லாபம். ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், அங்கே இருக்க கரண்ட் பில்லாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங்லாம் பண்ணுவாங்க, அந்த க்ளீனிங் இருக்கட்டும், வாட்டர் ஆகட்டும், அது இல்லாமல் டாய்லெட்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே டோட்டலாக சேர்த்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும் அது நம்ம தான் பே பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம், ஆஃபீஸ்ல இருந்தா பாத்தீங்கன்னா அதுக்கு டாய்லெட் தனியாக யூஸ் பண்ணுவோம், இப்போ நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் நம்ம வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே டோட்டலாக அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேரோட மனசில் இதான் ஓடிட்டு இருக்கும், அதாவது ஐடி பிபிஎஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க மனசில் இதான் ஓடிட்டு இருக்கும். ஆஃபீஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க, ஸோ அது எல்லாமே டோட்டலாக இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம், ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் எதுவும் அதிகமாக தரமாட்டாங்க, அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு தொகையும் தரமாட்டாங்க. இது எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கும், அதை தான் நான் இப்போ சொன்னேன். அடுத்து விளையாட்டு மையங்கள், அதாவது கிரிக்கெட் அகாடமி, வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கும். ஸோ இது எதுவுமே செயல்படாது சொல்லிட்டு இந்த கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள்லாம் மக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு தரணும், அப்படி தந்தா கட்டாயம் இந்த கொரோனாவை வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே கட்டாயம் வெளியே போனால் முக்கியமான, அதாவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள், காய்கறி, வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் அதுக்காக மட்டும் வெளியே போங்க, தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகாதீங்க. அப்படி போனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி கொரோனா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்து சினிமா தேட்டர், பீச்சு, பார்க்கில் முன்னாடி சொல்லிட்டேன், ஸோ இது எல்லாமே டோட்டலாக க்ளோஸ்டு. பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாமே டோட்டலாக க்ளோஸ்டு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஸோ மாஸ்க் போட்டுட்டு போகிறது எதுக்கு, இந்த மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணதுலாம் எதுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற தான் அரசு வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அரசு வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு தான். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், குடிச்சா பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு கீழே, முதலே சொன்ன மாதிரி அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதித்தா கட்டாயம் நிறைய உயிர்கள் போவதை நம்ம பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். நன்றி.